வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் வித்தியாசமான தக்காளி புளி பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மீடியம் சைஸா 3 தக்காளி பழம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ 3 டம்ளர் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பணியாரம் மாவு வச்சுருந்தாலும் பணியாரம் மாவு எடுத்துக்கலாம். 3 குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ மாவில் சேர்த்துடலாம். இப்போ தான் நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டணும். இப்போ நம்ம வந்து வதக்கி தாளிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மாவுலேயுமே உப்பு இருக்குது, அதனால் உப்பு போடையில் பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். லேசாக வதங்கினா போதும், ரொம்ப அதுக்காக கோல்டன் கலரில் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மாவில் எடுத்து கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு பணியாரமாக சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கலாம். பணியாரக்கல் சூடானதும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் எல்லா புளியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து குறைச்சே இருக்கட்டும். விருப்பப்பட்டால் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போடும்போது அந்த எண்ணெயும் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக வரும். மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி விட்டுடலாம். உடனடியாக பண்ணும்போது நீங்கள் வந்து இட்லி மாவுலேயே பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம பணியார மாவு அரைப்போம்ல, அந்த பணியார மாவில் கூட இதை செய்யலாம். பணியார மாவில் செஞ்சாலும் நல்லா சூப்பராக வரும். இட்லி மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம தக்காளி இதெல்லாம் அடித்து ஊற்றும்போது ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கூடிய மட்டும் நல்லா கெட்டியாகவே இருக்கணும். இப்போ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். மாவு வந்து ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது. புளிச்சிருந்துச்சுன்னா வந்து பணியாரம் வராது. அதிகம் புளிப்பு இல்லாத மாவில் தான் இது செய்ய முடியும். ஈவினிங் டைம்ஸ் வித்தியாசமாக செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி குழி பணியாரம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரியே செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.